கட்டா குஸ்தி படம் பாத்தியா? படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உதிர்ந்து போயிடும். இந்த மீன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், அதனாலதான் பெஸ்டா இந்த மீன் எடுத்திருக்கேன். வேற முள் இல்லாத மீனா நீங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம பிரியாணி செய்யல சாதத்துல வந்து முள்ளா வந்துரும். அப்புறமேட்டு நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடவே பிடிக்காது. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டில அதுலயே முள் இதாயிடும். அதனால ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ண கூடாது. அடுப்பு ஆன் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். ஒரு லெமன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஆஃப் லெமன் இதல புளிஞ்சிரலாம். சத்தமா பேசுறீனா புஸ்ன சவுண்ட் தான் கேக்குது. புஸ்ன சவுண்ட் கேக்குது இந்த கரண்ட் எடுத்து. ஆஃப் லெமன் வந்து நம்ம புளிஞ்சிக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்மளே ஃபிஷ் எடுத்து உள்ள போட்டுடலாம். இது கூட வந்து முதல்ல ஃபிஷ் போட்டுட்டு நான் சொல்றேன். வெளியில சமைக்கல அப்படின்னா குக்கர்ல வெளியில விறகு அடுப்புல சமைக்க முடியாது. அதனால கரண்ட் அடுப்பு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு. உங்களுக்கு எல்லாம் மீன் பிரியாணி பிடிக்குமா, ஃபிஷ் பிரியாணி பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வேற லெவல் அப்படி சொல்லுவியா? இன்னைக்கு வேற லெவல். ஒரு நாலு பச்சை மிளகாய் உள்ள போட்டுடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், புளிப்புக்கு லெமன் ஊத்தி இருக்கோம், உப்பு இருக்கறதுக்காக உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் கவுச்சி அடிக்காம இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், நாலு மெத்தடும் உள்ள போட்டிருக்கோம். இது வந்து ஊறட்டும். அது கூட இன்னொரு மெத்தட் நம்ம செஞ்சிடணும். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சுண்டு அளவுக்கு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அரிசியை வந்து நம்ம அடுப்பு பத்த வைக்கிற முன்னாடி நம்ம முதல் ஊற வச்சிடணும். நான் வந்து இன்னைக்கு வந்து பாஸ்மதி அது இது எல்லாம் எதுவுமே எடுக்கல. நான் வந்து எங்க வீட்டுல எப்பயுமே மடச்ச நல்ல பொன்னி அரிசி தான் வாங்குவோம், அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுலாம். என்ன ஒரு பிரச்சனை, அந்த அடுப்பு கிட்ட வந்தா புஷ்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குல. அதனால என்னன்னா இந்த எண்ணெய் தான் எண்ணெய் ஊத்திருக்கானா இந்த எண்ணெய் தான். ஒரு கலரா தெரியுது, ஒயிட்டா தெரியாம ஒரு கலரா, ஒரு மாதிரி மஞ்சள் கலரா தெரியுதுல்ல, அது இந்த பனிக்கு வந்து இதாயிடுது. ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்ப வதக்கி விட்டுலாம். நல்லா கோல்டு கலர்ல வர அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து கோல்டு கலர்ல வதக்கி எடுத்து ரெண்டுமே வந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து புதினா கிடைக்கல, மல்லித்தலை மட்டும்தான் கிடைச்சிச்சு. காலையில அப்புறம் எதுக்கு போனேன் அங்க போய் கேட்டேன், மல்லித்தலை தான் இருக்கு புதினா இல்லமான்றாங்க. சரி மல்லித்தலையா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கிடலாம். வேற என்னென்ன போடணும்? வேற இந்த தயிர் ஊத்தணும், லெமன் ஊத்தணும், தக்காளி போடணும். பர்ஃபெக்டா வந்துருமா பிரியாணி? தரணிசு சாயங்காலம் ஸ்கூலை விட்டு வரையில மணக்க மணக்க அவனுக்கு பிரியாணி இருக்கணும். காரம் வந்து ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால லைட்டா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் போட வேண்டியது இல்லையே. எனக்கு வேண்டியது இல்லை, பிள்ளைங்களுக்கு ஆக்கி கொடுக்கறதுக்கா நம்ம திங்கிறதுக்கா? பிள்ளைங்களுக்கு ஆக்கி கொடுக்குறேன். வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன்.
போட்டாச்சு. இங்க பாருங்க பாப்பா அழகி, எங்க வீட்டு தேவதை, தேவதை எங்க வீட்டு அழகி, எங்க வீட்டு தேவதை. நெக்ஸ்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, முகுரியம்மல் தயிர், அவ என்னமோ பண்றாடி உள்ள, என்ன பாப்பா பண்ற ஒளிஞ்சு விளாடுறியா? இங்க பாரு பழைய சாம்பார், பழைய இது, பழைய சாம்பார். ஏய் சரி, நார்த்தங்காய் ஜூஸ் நேத்து செஞ்சு இருக்கா? எங்க இதா? ஏடி ஐஸ் கட்டி ஆயிருச்சு நார்த்தங்காய் ஜூஸ். அடையாண்டி குடிக்கிற போலாம் கொடுக்க முடியாது. ஐஸ் கட்டி ஓடு, ஓடலாம் சளி பிடிச்சி ஓடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேத்து செஞ்ச நார்த்தங்காய் ஜூஸ். உப்பு தானே போட்டிருக்க இல்ல சக்கரை போட்டிருக்கியா? உப்பும் போடல சக்கரையும் போடல, அப்படியே வச்சிருக்கேன். டம்ளர்ல வேணும்னா உப்பு வேணா உப்பு, சக்கரை வேணா சக்கரை போடலாம் அப்படியே வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஜூஸ் என்ன கண்டிஷனுக்கு ஆயிடுச்சுன்னு. சரி வாங்க, நான் தக்காளி போட போறேன். பிள்ளைக்கு உனக்கு என்ன என்ன பார்க்கணும்? ஒன்னு விட்டு வண்டியா? பாப்பா விட்டு வண்டியை பாருங்க. ஒன்னு விட்டு தான்டா தங்க, உனக்கு தானே தரணி இருக்கு. அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வாங்கிக்குவான். இந்த வண்டி நீ வச்சுக்க போ. இப்போ வந்து நம்ம லெமன் ஊத்திக்கலாம். விதை வந்து கதை வாட்டக்கூடாது, கதை வாட்டக்கூடாது, கதை வாட்டக்கூடாது. வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சம்பு தண்ணி. இப்ப இது என்ன, நல்லா கொதிக்கணும், கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரிசியும் மீனும் மட்டும் போட்டுடலாம், அவ்வளவுதான், ரெடி ஆயிடும். இந்த மீன் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொதி வரும், கொதி வந்தோடனே நம்ம அரிசியை சேர்த்துற வேண்டியதான். பாப்போம் ஃபிஷ் பிரியாணி எப்படி வருது. ஏதாவது குழஞ்சு போயிருச்சு, அடி பிடிச்சி போயிருச்சுன்னு வச்சுக்க, சா வடி வாங்குவேன் நீ பாத்துக்க. எங்க அறியும் உன்ட்டு பாவாடை எடுத்து கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. ஏ பெரிய மனுஷ ஆயிட்டியே. இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாம் உள்ள போட்டிருக்கோம். இது இப்போ 2 நிமிஷம் கழிச்சு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசியும் வந்து முத தடவை கழுவி ஊற்றியாச்சு, இப்போ 2வது தடவை கழுவியாச்சு. இப்போ கொதி வந்தோடனே நம்ம அரிசியும் போட்டுருவோம். வருது பார்த்தீங்களா கொதி? இப்போ போட போறியா? ஆமாம். அப்போ கிண்டிங்கனா எப்படி கொதி வரும்? கிண்டாதா? கிண்டலை. அதே மாதிரி பிரியாணி எடுக்கையில் அப்படியே உடஞ்சிராமல் எடுக்கணும், அப்படியே அப்படி எடுக்கணும், லட்டு மாதிரி பூவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணணும். பூவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, பொண்ணை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பூ மாதிரி எடுக்கணும். கொதி வந்துச்சு நீ பாருங்க, ஃபிஷ் பிரியாணி ஒரு புடி. இப்படிதான் சொல்லுவார், அப்புறம் பார்த்தா திங்க வேண்டாம்.
நீ என்ன நல்லா செஞ்சீங்களா? இன்னைக்கு ஏதாவது குழஞ்சு போட்டு அடி பிடிக்கட்டும். உனக்கு எப்படி அடி பிடிக்குது பாரு, உன் அடியில பின்னாடி. சரி கொதிச்சிருச்சு, வேகமா மீன்லாம் வேக வச்சு காட்டுறதுதான் நிஷா ஸ்பெஷல். நிஷா ஸ்பெஷலா? பாருங்க, இங்க பாருங்க, அவங்க அம்மாவோட பாடை எடுத்து உங்க மண்டையே முழுந்திருச்சு. அழகி அழகி. இந்த டைம்ல நம்ம நல்லா இது பண்ணிட்டோமா, உப்பு எல்லாமே நான் செக் பண்ணிட்டேனா கரெக்டா இருக்கா? உப்பு செக் பண்ணிட்டியா? நாக்கல வச்சு பாத்துக்கா. இல்ல இல்ல வேணாம், நல்ல பாம்பு மாதிரி செய்வ. அதனால இப்ப நம்ம நல்ல பாம்பு மாதிரி இல்ல, சொல்லு. அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு காத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் விசில் எடுத்து போட்டு எண்ணி இப்போ ஒரு 5 நிமிஷத்துல 3 விசில் வரும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடும். மீன் வேகுமா? வேகும், நான் வேக வச்சு காட்டுறேன். சரி, 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சரி, இப்ப நம்மளுடைய விசில் எல்லாம் வந்து அடங்கிடுச்சு. 3-4 விசில் விட்டாச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நல்லா இருக்கா? நல்லா இல்ல, ஆவி அடிக்குது. பர்ஃபெக்டா வந்திருக்கா நிஷா, மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. வேர்ல்டு ரெக்கார்டு என்ன சொல்லணும், மீன் எடுத்துக்காம மீன் வந்திருக்கான்னு பார்ப்போம். இவ்வளவு துல்லியமா வந்திருக்கு, மீன்லாம் உடையாம இருக்கு பத்தியா இல்லையா? வேற லெவலு பா, அப்படியே பிரியாணி வாசனை தூக்குது. என்ன சாப்பிட்டு பாரு, முதல்ல சாப்பிட்டு பாரு. வந்திருக்க கல்யாணம் சூடா இருக்கு, நல்லா வந்திருக்குடி பாருங்க. செம்மட்டிங்க இருக்கு, வாசனை எப்படி இருக்கு பத்தியா இல்லையா? எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? காரம் உப்பு உரப்பு அப்படியேங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியே நீங்களும் உங்களுக்கு பாறை மீன் கிடச்சிச்சின்னா ஏன் பாப்பா சொல்லு குட்டி, அவளை குட்டி விடு பாப்பா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அங்கே பாரு என்ன, நீ பார்க்காமே மண்டே மண்டே ஆட்டாது. அங்கே என்ன மீமி? அம்மா ஒன்று சாப்பிடு, ரெண்டு பேர் சாப்பிடுங்க. ஆ வாங்கிக்க, ஆ காமிக்கிறாடியே சாப்பிடு. மீன் நல்லா இருக்கும், சூப்பராக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீன் அப்படியே புட்டு விட்றீங்க இங்கே பாருங்க, எந்த முள்ளும் இல்லாமல் அப்படியே துண்டாக இருக்கா, நடுவில் மட்டும்தான். பிரியாணி வேற லெவலில் இருக்குல்ல. ஓகே சூப்பர், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லு பாப்பா. பாய், நாங்கள் சாப்பிட்றோம். ஓகே, அவளுக்கு ஊட்டி விடு.